வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ரத்தன் டாட்டா அப்படின்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி அவர் ஒரு தொழிலதிபராக மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால், எனக்கே ஒரு தொழில் அதிபர் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு. அதையும் தாண்டி அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்கே தொழிலதிபராக இருந்துக்கிட்டு ஏன் அதானி அம்பானி மாதிரி கோடீஸ்வரங்கள் லிஸ்ட்டில் வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அந்த ஒரு டவுட் இப்போ விடை கிடைச்சிருக்கு. ஸோ ஏன் அவர் கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் வரல, இவருக்கும் மக்களுக்கும் உள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்கும்னு சொல்லலாம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இல்லை மாற்று கருத்து இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி உழைச்சி வந்தாரா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க. இவர் பிறக்கிறப்பிய இவர் பேர்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அப்படி தான் அவர் வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தார். இருந்தாலும் அவருக்கும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த பிறகு நிறைய சண்டைகள் அவங்க அப்பா அம்மாக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்குறப்ப அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை அப்படிங்கிறதுனால அவங்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பொண்ணு வீட்டிலருந்து, இல்லை நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப் இல்லை, அதனால என் பொண்ணை அனுப்பிச்சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது கல்யாணத்து வரையும் போணுச்சு. பட் அந்த சீனா இந்தியா ரெண்டு சண்டைகளுக்குனாலேயே இவங்க காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு. இதனால் வரைக்கும், ஏன் கடைசி வரைக்கும் அவர் பிரம்மச்சாரியாவே சிங்கிளாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் உண்டானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முறை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு பைக்கில் 5 பேர் போயிருக்கிறாங்க ஃபேமிலியாக. எப்படி இவ்வளோ சேஃபே இல்லாமல் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உருவாகி, அதனால் ஒரு ஃபேமிலி போகணும் ரொம்ப சேஃபாக, அதே சமயம் குறைஞ்ச செலவில் போகணும் அப்படின்ட்டு அவர் உருவாக்கின ஒரு விஷயந்தான் நானோ கார். அது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே உருவாக்கின அந்த கார் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும்தான் இவர் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க. இவர் ஏன் கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குண்டான காரணமும் இப்போ தான் தெரிஞ்சுன்னா, தான் படித்த யூனிவர்சிட்டியிலேயே வருஷத்துக்கு 20 ஸ்டூடெண்ட்டை நான் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பத்திலேருந்தே தன்னுடைய சேரிட்டியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்கிறாருங்க. இது இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த யூனிவர்சிட்டி எத்தனை நாளைக்கு இருக்குமோ அவ்வளோ நாள் முழுக்க இந்தியாவிலேருந்து 20 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் எழுதியே வச்சுருக்கிறாருங்க. இப்படி தன்னுடைய உழைப்பிலேருந்து 60% வந்து சேரிட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு எப்படி அவர் கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் வருவாங்க, எப்படி அம்பானி அதானி மாதிரிலாம் முன்னேறுவார் நினைக்கிறீங்க? இங்க இவர் உழைச்சது எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, இங்க நான் உயர்ந்தா மட்டும் போதாது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உயரணும் அப்படின்னு சொன்னவர் அவர் தாங்க. வேற எந்த பிசினஸ்மேனும் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அப்படியே சொல்லியிருந்தா கூட அது ஒரு தொழில் விஷயமா கூட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது அவர் நடைமுறையும் படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்பதான் அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் ஒரு கார் கம்பெனி ஆரம்பித்து அது சரியாக போகாத டைமில் ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனியோட டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க போனப்போ அங்கே அவங்க இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் காலத்தின் விதி எப்படி தெரியுமா இருக்குது, மறுபடியும் அந்த ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனி இவர்கிட்ட வந்து எங்களுடைய கம்பெனியை டைப் பண்ணிக்கிங்க. இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஃபோர்ட் அப்படிங்கிறது இந்தியா விட்டு வெளியேறிடுச்சு, முடியாமல் அதை இவர் டேக் ஓவர் பண்ணி இவர் ரன் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித நேயத்திலையும் இவர் தான், தொழிலதிபராக எப்படி விளங்குறதும் இப்படி தான், அதே மாதிரி நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இவர் சொன்ன சில வரிகள் அதாவது உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அனுபவித்து சொன்ன ஒரு வார்த்தைகள் தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீ வேகமாக முன்னேறணும் அப்படின்னு நினச்சினா நீ தனியாக ஓடு, அதே சமயம் நீ நெடுந்தூரம் பயணிக்கணும், லைஃப் லாங் என்னுடைய ஜேர்னி இருக்கும் அப்படின்னு நினச்சினா கூட்டமாக நீ உள அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் சரி டாட்டா அப்படின்னாலே இன்ன வரைக்கும் ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னா அவருடைய உழைப்பு அவருடைய எண்ணமும் செயலும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே உதாரணத்துக்கு இன்னொன்று, நீ ஒரு முடிவை சரியாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறது
முடிவே இல்லை, நீ எடுத்த முடிவை சரியாக்கு, அதுக்காக ஒல அப்படின்னு சொல்லியிருக்கிற. இங்கே பெரும்பாலும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பாதியிலே கைவிட்டுருவாங்க. அப்படி நீ விடாத, அந்த முடிவை நீ சரியாக்க முயற்சி பண்ணு, சரியாக்க போராடு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி மிகப்பெரிய வார்த்தைகள் எல்லாமே அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் இங்கே அப்துல்லா ஐயா அளவுக்கு இங்கே இவரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு இவரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. இவர் ஏன் பிரம்மச்சாரியா இருந்தார் அப்படிங்கிறதும் தெரியாது, இவர் ஏன் கோடீஸ்வர பட்டியில் வரல அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் அது எல்லாத்துக்குமே இப்போ விடை கிடைச்சிட்டு இருக்கு. இங்கே சோசியல் மீடியாவில் எல்லாருமே அவரை பற்றி அவ்வளோ புகழ்கிறப்ப இந்த அளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் ரத்தன் டாட்டாவை அப்படிங்கிறதையும், நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.